மக்களே, ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆயி ஹலோ காய்ஸ், வணக்கம். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளம்பியிருக்க இடம் வந்து ஏற்காடு தான். ஸோ ஒரு சின்ன ட்ரிப் தான், ஷார்ட் ட்ரிப் தான், ரெண்டு நாள் ட்ரிப்பு. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் பேக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பைக் போய் காட்டுறேன், எப்படி பேக் பண்ணியிருக்கோம், எது நம்ம பைக் அப்படின்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இதுதான் காய்ஸ் நம்ம பைக்கு. ஸோ ரெண்டு நாள்ன்றதுனால கம்மியாக தான் பேக் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம கூட ஒரு பில்லியன் வேறு வராங்க, போக போக என்னன்னு சொல்கிறேன். என்கிட்ட கோப்ரோ இல்லாததுனால ஸோ நம்மளால் வந்து பைக் ஓட்டுறதை காட்ட முடியாது, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, பைக்கில் போயிட்டே பேசலாம், இல்லை பைக்கில் போயிட்டே உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பெங்களூருக்குள்ளேருந்து டிராஃபிக்லாம் தாண்டி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த ஹைவேக்கு வந்தோம். இந்த ஹைவேக்கு வந்தவுடனே ஆக்சுவலாக சீனரிஸ்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பைக்கில் வரப்போ. ஸோ அதனால தான் உங்களுக்கெலாம் காட்டணும்னு சொல்லிட்டு பைக் ஓட்டிகிட்டு இருக்கப்போவே வீடியோ எடுக்க சொன்னேன். இந்த சீனரிஸ் நல்லா பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு வந்து ரோடு இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஏற்காடு சேலம் போய் போகலை, சேலம் போகிறதுக்கு முன்னாடியே கும்மிடி வழியே ஒரு ரோடு போகுது. ஸோ பெங்களூர்லேருந்து நீங்கள் ஏற்காடுக்கு வந்து லொக்கேஷன் கூகுள் மேப்பில் போட்டால் உங்களுக்கு அந்த ரூட் தான் காட்டும். அந்த வழி வந்து இதில் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஆஃப் ரோடு, ஒரு மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரான ரோடு அது. ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த கும்மிடி போகிற வழி வந்து ரொம்ப அழகான வழி கூட. மழை பெஞ்சிருந்ததுனால வந்து ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு, அதனால தான் ஆஃப் ரோடுன்னு நான் சொன்னேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தார் ரோடு வந்து நல்லா இருந்துச்சு, ரோடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகான வே இது. இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கணும், இந்த மாதிரி அட்வென்ச்சரான ஒரு ரோட்டுக்கு போகணும், அந்த வழியே போகணும், ஒரு இடத்துக்கு டெஸ்டினேஷன் போகிறப்போ இந்த மாதிரி அட்வென்ச்சராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வழியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னடா இவன் ரொம்ப நேரமாக ரோட்டில் போகிறதையே காட்டுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கோப்ரோ, இந்த ஆக்ஷன் கேமரா இல்லாத குறையை வந்து தீக்கணும் தான் அதை எடுத்தேன். பட் இந்த ரோட்டில் போகிறப்போ ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு சைடும். அதே மாதிரி சீனரிஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ரெக்கார்ட் பண்ணணும், இது வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் ரொம்ப லென்த்தாக போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக வீடியோஸ் வந்து சில வீடியோஸ் வந்து நான் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதிலலாம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எவ்வளோ ஆஃப் ரோடாக இருக்குது, இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த ரோடை பாருங்கள், சும்மா ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த வீடியோ எடுத்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோடு. இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான பிளேஸஸ்லாம் வந்துச்சு ஆக்சுவலாக இந்த ரோட்டில் போகிறப்போ. ரோடு இந்த மாதிரி தான், தார் ரோடே இல்லை சில இடத்துலலாம், கல் இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு. அதே மாதிரி இந்த ரோடு நிறைய சின்ன சின்ன கிராமத்துக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போச்சு. இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் போகிற இடம் நல்லா இருந்துச்சு. இந்த ரைடு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. சில இடத்துல வந்து தார் ரோடு இருந்துச்சு, மழை பெஞ்சதுனால உடஞ்சி டேமேஜ் ஆகிருந்துச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், மழை பெஞ்சு ரோடெலாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும், ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு, வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய ரோடு மாதிரி தெரியலாம். அதே மாதிரி சில இடங்களில் இந்த ஹேர்பின் பெண்ட்லாம் இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. நான் உங்களுக்கு ரா ஃபுட்டேஜ் தான் போட்டிருக்கேன், எதுவுமே எடிட் பண்ணல. பட் சவுண்டு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்றதுக்காக ரா ஃபுட்டேஜில் வந்து சவுண்டெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரோட்டில் போயிட்டுருக்கப்போ சைடில் வியூஸும் நல்லா இருந்துச்சு மேலே போக போக. கண்டிப்பாக இந்த ரோடு வந்து ட்ரை பண்ணலாம். ரோடு நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இந்த அட்வென்ச்சர் ஆஃப் ரோடு அதெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ரோட் ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே போக போக உங்களுக்கு ரோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு, சைட்லாம் ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு. மழை பெஞ்சிருந்ததுனால நினைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி மேலே ஏற ஏற உங்களுக்கு ரொம்ப க்ரீனரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய செடி, நிறைய மரம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரோடு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் நல்லா எடுக்கிறதுக்கு ட்ரை. ஃபைனலி காய்ஸ், நம்ம ஏற்காடுக்கு வந்துட்டோம். இந்த லேக்கில் தான் இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். லேக்கு செம அழகாக இருக்குது. இதில் தான் இப்போ இன்னும் ரூமுக்கு போகலை. ஆக்சுவலாக ரூம் வந்து 12 மணிக்கு தான் செக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் செக்இன்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லேக்கில் போட்டிங் போகலாம், அதுக்கப்புறம் ஃபால்ஸ் போகலாம். ஒரு சின்ன பக்கெட் லிஸ்ட் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ண. பாருங்கள் மக்களே, நம்ம வண்டியோட நிலைமையை. இப்படி தான் நம்ம வீட்டிலேருந்து வந்தோம் மக்களே. பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் போகிறோம். போட்டிங்க்கு ஆக்சுவலாக ரூமுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் வந்த டயர்டில். இப்போ தான் நல்லா எழுந்திரிச்சு லைட்டாக கிளம்பிட்டு அப்படியே போட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் போட் ஹவுஸ் நம்ம வந்துட்டோம். இங்கே போட்டிங் ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க, காட்டுறேன். நாங்கள் போட்டில் போய் பேசிக்கலாம், சாரி பேசலாம் மக்களே. போட்டிங் ஹவுஸில் வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், 150 ரூபா ரெண்டு பேருக்கு பெடல் போட்டு, 150 ரூபா அட்வான்ஸாக. ஸோ அது வந்து 1/2 hour மேலே ஆச்சுன்னா அந்த அட்வான்ஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பாருங்கள் லேக் எவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க போட் எடுத்துகிட்டு நம்ம பெடல் பண்ணிட்டே போயிட்டு பேசலாம். ஹலோ மக்களே, ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒரு பெடல் போட்டை கொடுத்து நம்மளை வந்து நடுவில் இறக்கி விட்ருக்காங்க. அந்த லேக் உள்ள நல்லாயிருக்கு. ஓகே பார்க்கலாம், வியூ காட்டுறேன் பாருங்கள் லேக்கோட வியூ. பாருங்க இதுதான் லேக்கு. ஏன்னா கீச்சு கீச்சு சவுண்ட் வருதுன்னு பாக்குறீங்களா? இப்படி போட்டு கடல் பண்ண விட்டாங்க மக்கள், காலெல்லாம் வலிக்குது. பட் கடல் போட்டிங்க நல்லா தான் இருக்கு, ஜாலியா சும்மா போட்டிங் ஹவுஸ் பக்கத்துலேயே ஜாலியாக சுற்றி திரியிறோம். இதில் வேற என் கூட வந்த பில்லியனுக்கு ரொமான்டிக்காக இருக்கணுமா? ரொமான்டிக் ஆக்சுவலாக என் கூட வந்த பில்லியன் வேற யாரும் இல்லை, என்னோட ஒய்ஃப் தான் இதாக இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேமரா ஷீ வேற ஒன்றும் இல்லை, அதனால் அவங்க மேடம் பேச மாட்டாங்க. இங்கே பாருங்க ரோபோட் தான், ரோபோட். ரோபோட்னா ரோபாட்டிக் இல்லை ஆக்சுவலாக, ரோபோட் அந்த துடுப்பு போடுறாங்களே. ஸோ எங்களுக்கு தெரியுடா வென்று அப்படின்னு சொல்லி நிறைய திட்டுவீங்க, இருந்தாலும் என் கடமை சொல்ல வேண்டியது தானே மக்களே. நாக்கு தள்ளிருச்சு ஆக்சுவலாக, முடியலை. ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது.
பெடல் போட்டிருக்குன்னா ரோபோட்டே போயிருக்கலாம் போல, ஜாலியாக அதை உட்காந்து போயிருக்கலாம். மக்களே, இப்போ ஆக்சுவலாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நல்லூர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஒரு நல்லூர் தமிழ் அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவிக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அது போகிற வழியில் ஆக்சுவலாக அதை பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இந்த ரோடு ரெண்டு பக்கம் மரம் செமையாக இருக்குது. ஸோ அதை காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கிளிப். என்ஜாய். இதை பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ஒரு வேலி செம அழகாக இருந்துச்சு. இந்த நல்லூர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக போகிற வழியில் இந்த வேலி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அதான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. ஓ மை காட். மக்களே, பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சவுண்டு கேட்குது உங்களுக்கு, கேமராவில் கேட்குதான்னு தெரியல. இந்த வழியில் தான் ஆக்சுவலாக நடந்து போகணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் தெரில, போய் பார்க்கலாம். கூடயே வாங்க, பார்த்துட்டே போகலாம் ஜாலியாக. நல்லா சவுண்டு கேட்குது ஆக்சுவலாக. நிறைய பேர் ஏறி வராங்க மேலே. பாப்பா இங்கே பார்த்து வா. இதில் கால அழகால ஓகே ஸ்லோமாக பார்க்குறீங்களா? மக்களே, ஆக்சுவலாக இங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம. அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல ஆக்சுவலாக. ஒரு 6 பேர் கொண்ட கேங்க் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஸோ அதனால் வேகமாக கிளம்பலாம் அப்படின்றனால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே, ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிப்போச்சு ஆக்சுவலாக. ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம் வந்து ரொம்ப ஸ்டெயின், ரொம்ப பயங்கர ஸ்டெயின் ஆச்சு. ஓயோட தான் புக் பண்ணியிருந்தேன். பட் அது ரொம்ப ஒரு மாதிரி அன்ஹைஜீனிக்காக க்ளீனாகவே இல்லை. ஸோ இப்போ எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோன்னா, ஆக்சுவலாக அவங்கள்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ இப்போ எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோன்னா, டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லிட்டு ஏற்காடில் ஒரு ஹோட்டல். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு ரூம். கொஞ்சம் குட்டி ரூம் தான். நான் உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், அதே மாதிரி வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வியூ. நம்மளோட பைக் வந்து அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பைக் அங்கே இருக்குது. வியூ இங்கே பரவாயில்ல ஆக்சுவலாக. அந்த ரூம் புக் பண்ணியிருந்தது அங்கே வியூவே இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப இன்டீரியரான இடம் இது வந்து. ஆக்சுவலாக சின்ன சின்ன வில்லாஸ் மாதிரி, ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு 3 ரூம் இருக்க மாதிரி நல்லாயிருக்கு பார்க்க. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலே பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இதில் கீழேயும் இங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பைக்லாம் பார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேயும் பைக்லாம் பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரவுண்ட்லேயும் பார்க் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ஹோட்டல் பார்க்க. ரூம் காட்டுறேன் பாருங்கள். ரூம் டிவி, ஒரு குயின் சைஸ் பெட்டு, ரெஸ்ட் ரூம், அப்புறம் மிரர், ஒரு ஹேங்கர், இவ்வளோதான். இவ்வளோதான் ரூமு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே புக் பண்ணியிருந்தது வந்து கொஞ்சம் பெரிய ரூமாக புக் பண்ணியிருந்தேன், டீலக்ஸில். பட் இது வந்து கிளாசிக் தான், ஏன்னா அது மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, எனக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு நாளைக்கு காலைல நான் உங்களுக்கு கிளம்புறப்ப நான் சொல்கிறேன். நாளைக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து செக் அவுட் பண்ணி பெங்களூர் கிளம்பிடுவோம். பட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். கண்டினியூ பண்ணலாம்.